அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் யுவராஜ் கேசவன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃபோட்டோஷாப்பில் இன்னைக்கு ஒரு பிரமாதமான ஒரு கான்செப்ட். இது வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பண்ணுறது வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு நம்ம பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, கிரியேட்டிங் கிளிப்பிங் மாஸ்க். கிளிப்பிங் மாஸ்க்னு சொல்லுவாங்க. ஒரு ஷேப் பில்டர் டூலை வச்சு எப்படி வந்து கிளிப்பிங் மாஸ்க் வந்து வச்சு பண்ணுறதுன்றதை இன்னைக்கு நம்ம கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து வேற லெவலில் இருக்க போது, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா நல்ல இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கிறதுனால, ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப அது வந்து கிடைக்காது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் முழுமையாக நான் என்ன சொல்லணும் அது உங்களால் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு இமேஜ் எடுத்துருக்குறோம். இப்போ எதுக்காக இந்த கிரியேட்டிவ் கிளிப்பிங் மாஸ்க் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு ஏற்றம் இறக்கமாக இருக்கிற ஒரு ஃபோட்டோஸ், ஒரு ஷேப் பில்டிங் இருக்குது அப்படின்னா அதை வச்சு எப்படி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இதில் வந்து இந்த டூல்ஸில் இந்த ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துக்கணும் சரிங்களா. இது தேவைப்படும். அதை வச்சு எப்படி வந்து நம்ம மல்டிபிளாக அழகாக டிசைன் பண்ணுறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லித்தரேன். நல்லா கவனமாக பாருங்கள். இது பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆல்பம்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாபுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து கிரியேட்டிவிட்டியாக எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குதுன்றதை நீங்கள் இன்டர்வியூவில் அதை நீங்கள் அழகாக சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் பண்ணிங்கனாலே ஒரு அட்வான்ஸ்ட் லெவலில் ஒரு டெக்னாலஜி உள்ள ஒரு பர்சனாக தான் உங்களை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த லேயர்லேருந்து நம்ம வந்து ரெண்டு லேயர் எடுத்துடும். ஒன்று வந்து கண்ட்ரோல் ஜி எடுத்துருங்க, டூப்ளிகேட். எந்த ஒரு இமேஜாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? கண்ட்ரோல் ஜி எடுத்துங்க, டூப்ளிகேட். ரைட், இப்போ இது வந்து ஒரு பேபி ஃபோட்டோ இருக்கு. இந்த பேபி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேபி ஃபோட்டோவை நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அழகாக எப்படி வந்து கிரியேட்டிவ் கிளிப்பிங் மாஸ்க்லாம் நம்ம பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ஷேப் பில்டர் நம்ம எடுக்க போகிறோம். ஷேப் பில்டரில் ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துங்க. எடுத்துகிட்டு ரொம்ப ஈஸி, இதை பாருங்கள், ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணுங்கள். இப்படி ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் பில்டிங் வந்துடும். வந்த பிறகு இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஒரு கலர் நம்ம இஷ்டத்துக்கு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச கலர் எதுவாக இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஷேப் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னு வச்சுங்க. இங்கே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வந்தாலும், ஒரு ஒரு ஹேஷ்னா ஹேஷ் கலர் வைக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இதே கலராக இருக்குது, பேக்ரவுண்டு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வைக்கிறேன். வச்சுட்டிங்களா? வச்ச உடனே இப்போ நான் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வேலையே, நல்லா பார்த்துங்க, இந்த இடத்துல தான் வேலையே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இமேஜை ஆஃப் பண்ணிவிடுங்க, கீழே இருக்கிற இமேஜை ஆஃப் பண்ணிவிடுங்க சரிங்களா. இதை அப்படியே மேலே கொண்டு வாங்க, இப்படி மேலே கொண்டு வந்துடுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் எ கிளிப்பிங் மாஸ்க் கொடுங்க. உங்களுக்கு இது வந்துச்சு பாருங்க, கிரியேட்டிங் கிளிப்பிங் மாஸ்க். இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் வந்துடும். ஸோ பேக்ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எம்டி பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஒரு சாலிட் கலர், சாலிட் கலர் வந்து நல்ல ஒரு சாலிட் கலர் எடுத்துங்க. இந்த மாதிரி சாலிட் கலர் இந்த மாதிரி எடுத்துங்க பேக்ரவுண்டு. எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட்டு கிரியேட்டிங் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்டிங்களா, இப்போ இங்கே வந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த ஷேப்பை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இங்கே ஷேடோ என்ன பண்ணணும், ட்ராப் ஷேடோ இருக்கு இல்லையா, அதேமாதிரி ட்ராப் ஷேடோ எடுத்து கொஞ்சம் வந்து விழுங்க, இந்த ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் கொஞ்சம், இது மாதிரி சைஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான். ஓகே, ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸ்டோக் வேணுன்னா வச்சுக்கலாம், வேணும்னா தூக்கிடலாம். ஸ்டோக் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகே, ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க, அதுதான், இவ்வளோதான் பண்ணிட்டீங்களா? இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்டெப் பண்ணதுனால மேலே முடிஞ்சிச்சு. இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப கண்ட்ரோல் ஜே கொடுங்க. கண்ட்ரோல் ஜே, இது அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். இப்போது இந்த இந்த பேரை வந்து விடக்கூடாது. எந்த பேரு? இந்த பேர் இருக்கு இல்லையா, இந்த பேர், இந்த பேர் வந்து கண்ட்ரோல் ஜே எடுத்துங்க. இது வைங்க, கிரியேட்டிவ் கிளிப்பிங் மாஸ்க்.
ஸோ இப்போ இந்த பேர் விட கூடாது. இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படி எடுத்துகிட்டு வாங்க அப்படி மேலே வாங்க. இப்போ வந்து இந்த ஷேப்பை இப்படி கொண்டு வாங்க. இப்போ இதே மாதிரி செட்டு செட்டாக கொண்டு போக வேண்டியது தான். இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிங்க, ரைட் கிளிக் பண்ணி இதை குரூப் பண்ணிக்கிங்க. குரூப் கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா குரூப் சரிங்களா, கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா குரூப் ஆகிடும். ஸோ இதையும் வந்து குரூப் பண்ணிக்கிங்க, கண்ட்ரோல் ஜி கொடுத்து குரூப் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த குரூப்பை கண்ட்ரோல் ஜே கொடுங்க. கண்ட்ரோல் ஜே கொடுத்தா வரலையா? இந்த இடத்துல அப்படியே குரூப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணுங்க, அப்படியே ட்ராக் பண்ணுங்க, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்க, அப்படியே கீழே வந்துடும். இது கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஷேப் லேயரை கிளிக் பண்ணி இந்த ஷேப் கொண்டு வாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த காப்பி வந்துச்சு. இப்போ அதே மாதிரி ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டூப்ளிகேட் எடுங்க. ஓகே, ஒன்று மேலே ஒன்று கீழே இந்த மாதிரி டிசைனாக செட் பண்ணிடலாம். இது மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணுற மாதிரி. அது ஒரு டெம்ப்ளேட் வந்து கிளிக் பண்ண, டெம்ப்ளேட்னா என்ன, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஒர்க் பண்ணாலும் ஈஸியாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு எஸ்எம்எஸ் வருது அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்து டைப் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா. இப்போ ஒரு கால் பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து ஐ வில் கால் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்வர்ட் மெசேஜை தள்ளி விடுவோம். அது ஒரு டெம்ப்ளேட். அந்த மாதிரி நம்ம இமேஜுக்கும் வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோக்கு பதில் எந்த ஃபோட்டோ வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபோட்டோ மட்டும் மாற்றிட்டு போயின்னே இருக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். ஸோ இதுதான் கிரியேட்டிங் கிளிப்பிங் மாஸ்க்னு சொல்லி ஐடியா. இந்த டிசைன் இந்த ஷேப்பில் தான் பண்ண முடியுமா சார்னு கேட்டிங்கன்னா எல்லா ஷேப்புக்குமே நீங்கள் கொண்டு வரலாம், எந்த ஷேப்பில் வேணால் பண்ணலாம். கான்செப்ட் வந்து இது தான் சரிங்களா. ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்ட் தான், அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா பிரமாதமாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட் வந்துடும். ஓகே, இது வந்து பேக்ரவுண்ட் வந்து நம்ம வேறு ஒன்று வச்சு நம்ம பண்ணோம் சரிங்களா. எனக்கு பேக்ரவுண்ட் வந்து அதே பாப்பா பேக்ரவுண்ட் இருக்கணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே பேக்ரவுண்ட் இருக்கணும், ப்ளஸ் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கணும் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் போங்க, பிளரில் போயிட்டு கர்சன் பிளர் எடுத்துங்க, நல்லா பிளர் ஆக்கிங்க, அதை ஓரளவுக்கு நல்லா பிளர் ஆக்கிங்க. பிளர் ஆக்கிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துங்க. இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் வந்துச்சு பாருங்கள். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து கொஞ்சம் பெருசாக்கிங்க சரி சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டாக இருக்குது, ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அதை பார்க்க முடியும் பேக்ரவுண்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இதை கவனிக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த கிளிப்பிங் மாஸ்க்கை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நல்லது நடக்கும் யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோ வந்துட்டுருக்குது, அந்த வீடியோ வர வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுவராஜ் கேசவன். நல்லதே நடக்கும், மீண்டும் சந்திப்போம்.